துப்பாக்கி படத்துல நம்ம தளபதி விஜய் கூட இந்த டாலர் யூஸ் பண்ணிருப்பாரு. கீரல் பட்ட கூட அவனுக்கு வந்து அது வந்து ஐயோ அடிபட்டுச்சுனாலே தெரியாது. உட்காந்து கேட்டுட்டு இருப்பான் பேசுறதெல்லாம் அழுதா கண்ணெல்லாம் தொடச்சு விடுவான். இவன் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ரொம்ப கிட்டிஷா வளர்த்துடுவான். கண்ணெல்லாம் இப்படி மூடி இருப்போம், மூடிட்டு போய் ஒளிஞ்சிருவாங்க. விஷ்ணு யாரு? எங்க ரெண்டு பேருக்கும் தம்பி மாதிரி எங்க பசங்க எல்லாமே இவனுங்க ரெண்டு பேர் தான். Hi guys, welcome back to my channel Lucky Man. என் பேரு சாம் ஜாஷுவா. வெல்கம் பேக் டு அனதர் டாக் ஷோ. சோ இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு டாக் பிளாக் தான் நம்ம வந்து பண்ண போறோம். இவ்வளவு நாள் நம்ம வீடியோ போடாம இருந்தோம், ஆனா இப்ப வந்து நம்ம உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக திரும்ப வெளியே வந்திருக்கோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல லேபரடார் ரெட்ரீவர் டாக் வந்து அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க கூட இன்னைக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லேபரடார் ரெட்ரீவர் டாகை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனல்ல டாக் பிளாக்ஸ், பெட் பிளாக்ஸ், ஃபுட் பிளாக்ஸ், லைஃப் ஸ்டைல் ஷோ எல்லாமே வந்து போடுவோம். எஜுகேஷனான கண்டென்ட் அண்ட் என்டர்டைன்மெண்டான கண்டென்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே அந்த பெல் பட்டன் நம்பி ஆல் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் பத்தி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா Facebook அண்ட் Instagram லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதுலயும் வந்து நம்மள வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஃபேவரட் டாக் என்னன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ வாங்க லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வீடியோ வந்து லேபரடார் ரெட்ரீவரோட ஓனரா நீங்க வந்து இருக்கிறீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி இருக்கும். லேபரடார் ரெட்ரீவரை வளர்க்கறது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துப்பாக்கி படத்துல நம்ம தளபதி விஜய் கூட இந்த டாலரை யூஸ் பண்ணியிருப்பாரு அவருடைய தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு. பாப்பாவோட தம்பி விஷ்ணு யாரு? ஃப்ரெண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்டா. யார் யார் ஃப்ரெண்டா? அம்மா விஷ்ணு கேது ஊதி பூசிட்டு வாடா. டாக்ஸ்ன்ற மாதிரி இல்லை, டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. பிள்ளைங்க எங்கள் பசங்க, எங்களுக்கு முதல்ல ஒருத்தவங்க கிஃப்ட் தான் பண்ணணும். ஸோ இவனுங்களை பற்றி எதுவும் தெரியாது. உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னு தெரியல இவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ அந்த டைமில் எங்கள் ஃப்ரெண்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் கிஃப்ட் பண்ணாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரை பற்றி தெரியாது எங்களுக்கு, சுத்தமாக எதுவுமே தெரியாது. பிளைண்டாக வளர்த்தோம். எங்கள் ரெண்டு பேருக்கும் தம்பி மாதிரி எங்கள் பசங்க எல்லாமே இவனுங்க ரெண்டு பேர் தான். சும்மா டாக்ஸ், வீட்டுக்கு காவல், கமாண்ட் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா அப்படி சொன்னால் கூட நாங்கள் அவங்க எங்களுக்கு காவலாம், நாங்கள் தான் வந்து அவங்கள பார்த்துக்குறோம் அப்படின்றது தான் பாயிண்ட். அவனுங்களுக்காக என்ன வேணால் பண்ணலாம். லேபுன்னு பர்டிகுலரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கா? இட் இஸ் நாட் லைக் தட். எப்படி சொல்லலாம், சின்ன வயசுல வந்து ஐ சா இந்த சாண்டா பட்டி அந்த மாதிரிலாம் படம் பார்த்தப்ப கோல்டன் ரெட்ரீவர் தான். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது கோல்டன் ரெட்ரீவர் தனியாக இருக்குது, லேப் ரெட்ரீவர்னு தனியாக இருக்கும் தெரியாது. ஆஸ் இட் இஸ் அவனை எடுத்தோம். இவனுக்கு முன்னாடி வந்து 7 இயர்ஸ் ஹி வாஸ் வித் அஸ். ஸோ இந்த ஹீட் சம்மர் முக்கியமாக அது வந்து எல்லாருக்கும் நீங்களே சொல்லிடுங்க. டாக்ஸ்க்கு காமனாகவே சம்மர் வந்து வெரி வர்ஸ்ட். அது முக்கியமாக லேபுக்கு எப்படி சொல்லலாம்னா சுத்தமாக செட் ஆகாது. அவங்களால ஹீட் வந்து சுத்தமாக தாங்கவே முடியாது. கொஞ்ச நேரம் அவங்கள வெளியே விட்டோம்னா கூட அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த ஸ்வெட்டுங்கிறதே அவங்களுக்கு செலவிரிக்கலான் தானே. ஸோ அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் ஹீட் ஸ்ட்ரோக் வர்றது இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த சம்மர் டைமில் தான் வரும். ஸோ ஆப்வியஸ்லி யாருமே இந்த கட்டி போடுறது அந்த மாதிரிலாம் யாருமே வச்சிடாதீங்க அப்படின்றத யூடியூப் செய்த இந்த குவாரண்டைன் டேஸ்லாம் எப்படி போகுது?
வித் விஷ்ணு மதன்னா ஜாலி ஜாலியா விளையாண்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வெயில வெளியே விடாம இருக்கும். சும்மா ஒரு ரவுண்ட் ஆஃப் வாக் போயிட்டு வந்துருவானுங்க அவ்வளவுதான். ஏன்னா வெயில் டைம் அவனுங்களோட ஜாலியா விளையாண்டுட்டு அவனுங்களோட பேசிட்டு எல்லாமே அவனுங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே புரியும். ஆக்சுவலி சொன்னா விஷ்ணு மதனுக்கு எல்லாமே புரியும். ஒரு சில நேரம் அழுகும் போது உட்காந்து கூட உட்காந்து கேட்டுட்டு இருப்பான் பேசுறதெல்லாம். அழுதா கண்ணெல்லாம் தொடச்சு விடுவான். மேபி கேக்குறவங்களுக்கு ஓவரா இருக்கும், அனுபவப்பட்டவங்களுக்கு அது அழகா இருக்கும் இல்லையா? சோ எங்களுக்கு பியூட்டிஃபுல். இவன் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் ரொம்ப கிட்டிஷா வளர்த்துட்டோம் அநியாயத்துக்கு. ஏன்னா வந்து பழைய விஷ்ணு வந்து இதுவாயிட்ட செகண்ட் டே இவனை வந்து உடனே எடுத்தோம். 7 இயர்ஸ் அவன் இருந்தான். அந்த இதே ஹீட் ஸ்ட்ரோக்னாலதான் வந்து அவனை நாங்க இதானுமே. சோ அதுல இருந்து இவன் எப்படி சொல்லலாம், வெயிலே காமிச்சதுல எனக்கு தெரிஞ்சு 1 இயர் கிட்ட ஆகுறப்பதான் வந்து வாக்கிங்கே வந்து அப்பதான் நாங்க கூட்டிட்டு போனோம். பிகாஸ் கால் வலிச்சிருமோ வெயில் பட்டுருமோ அப்படின்லாம் நாங்க நினைச்சிட்டோம். அந்த பயத்துல வந்து அவனை சுத்தமா வீட்டுக்குள்ளேதான் வச்சிருந்தோம். அந்த மாதிரி ரொம்ப கெட்டிஷா வளர்த்தனால அவனுக்கு எப்படி சொல்லலாம், கீரல் பட்ட கூட அவனுக்கு வந்து அது அது வந்து ஐயோ அடிபட்டுருச்சு தானே தெரியாது. இஸ் லைக் ரொம்ப சென்சிட்டிவா அழுகவே ஆரம்பிச்சிடும். ஐயோ ஒரு சின்ன பாயிண்ட் அன்னைக்கு அந்த கண்ணுல வந்து கீரல் பட்டுட்டு என்னடா அந்த பிளட் வருதே, நாங்க பாத்திருந்தா கண்ணெல்லாம் ஒரே தண்ணி, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு போனால் 1 டே ஃபுல்லாக சின்ன கீரல் தான். அந்த அளவுக்கு அவனை நாங்கள் ரொம்ப ஐயோ கை குழந்த அப்படின்ற ஒரு செட்லேயே அவனை வச்சுட்டோம். நான் ஒரு வாட்டி கத்திட்டேன்ல, நான் இதுக்கு ஒரு வாட்டி திட்டேன். அப்புறம் காதெல்லாம் தொங்கி ரொம்ப சோகமாகி இவ வந்தோன்னு இவகிட்ட கம்ப்ளைண்ட், சுத்தமாக எதுவுமே பண்ணல, அப்படியே படுத்திருந்தான். நாங்கள் எல்லாருமே போய் பேசிட்டோம், ஒன்றுமே இல்லை. அப்புறம் கண்ணிலேருந்து இப்படி ஓரமாக அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கொஞ்சம் சமாதானம் பண்ணி சாரிலாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் ஹீ இஸ் ஃபைன். லேப்ரடார் ரெட்டீவர்ஸ் எப்படின்னா தே ரொம்ப எந்த, அது எல்லாருக்குமே தெரியும், அவங்க பிளேஃபுல் தான். ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட வளர்ப்பை பொறுத்து லேபே வந்து ரொம்ப அக்ரெசிவ்லேயும் இருந்திருக்கு. ஏன்னா நான் முன்னாடி வச்சிருந்த லேப் வந்து எங்கள் வீட்டில் டால்மேஷன் இருக்கிறனால டால்மேஷன் வந்து ஹீஸ் அக்ரெசிவ். ஸோ அவனோட கேரக்டரும் நமக்கு நார்மலாக நம்ம வீட்டில் வந்து எப்படி ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய பார்த்து கற்றுக்குமோ அந்த மாதிரி தான். ஸோ அக்ரெசிவாகவும் இருக்கு இவன் வந்து. இப்போ எங்ககிட்ட இவன் லேப் எப்படின்னா இஸ் ரொம்ப 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 எந்தும் ரொம்ப பிளேஃபுல். அதுவும் எப்பயுமே காலையில் இப்போ எழுந்து வரப்பே வந்து யாரை பார்த்தாலுமே அவனுக்கு வந்து புதுசாக பார்க்குற ஃபீல் தான். என்னமோ இன்னைக்கு தான் அவங்கள பார்க்குறோன்ற மாதிரி தான் வந்து இஃப் லைக் காலையில் எழுந்து கீழே வந்த உடனே வந்து என் சிஸ்டர்கிட்ட வந்து என்னமோ அவளை பார்க்கவே பார்க்காத மாதிரியும் இந்த பேபி வந்து இவங்களை வந்து பார்க்கவே பார்க்காத மாதிரியும் தான் வந்து அவன் ஒரு ஃபீல் பண்ணுவான். குதிச்சு ஒரு கலாட்டா பண்ணி அப்புறம் ஷேக் பண்ணி அவங்கள லிக் பண்ணி ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் அடுத்ததே அவனோட ருட்டீனே போவான். ஸோ இதுதான் லேப் நார்மலாகவே உங்க எல்லார் வீட்லயும் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இது எல்லார் வீட்லயும் இருக்கும்ல. ஸோ லேப் வளர்க்குறாங்கன்னா பயங்கர எனர்ஜி தேவையில்லையா? ஏன்னா பயங்கர பிளேஃபுல் டாக்ஸ். ஸோ இது ஃபுல் டே எனர்ஜி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபுல் டே விளையாடிட்டே இருப்பான், ஃபுல் டே விளையாடுற மாதிரி சலிக்காம விளையாடுவான். எவ்வளோ நேரம் வேணா விளையாடுவான். ஆக்சுவலி பாப்பா கிட்ட ஓவர் ஃப்ரெண்ட்லி, கொஞ்சம் ஹார்ஷா இருந்தா கூட அவகிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வாங்கினா அவ கேட்டா உடனே கொடுத்துருவான். குழந்தைகிட்டையும் சரி, ரொம்ப ஓல்ட் ஏஜ் இருப்பாங்க அவங்க கிட்டையும் சரி. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இது. எங்கள் பழைய விஷ்ணு இருந்தப்ப எங்கள் தாத்தாக்கு சுத்தமாக மெமரியே ஃபுல்லாக மறந்துருச்சு. ஸோ அவர் அப்போ கூட்டிகிட்டு வந்தோம். அவன் வந்து ரொம்ப அக்ரெசிவ். எங்கள் தாத்தா முன்னாடி போயிட்டு இருந்தாரு, அவன் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருந்தான். அந்த அளவுக்கு அவங்க அவரை பார்த்தது கூட கிடையாது. பட் ஆனால் வந்து அவங்க வயசானவங்கன்னு அவனுக்கு அது ஃபீல் இருக்கிறனால தான் வந்து ஒரு ஸ்டெப் இதுலயே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மாதிரி விழுந்துட்டாங்க. விழுந்து யாருக்கும் தெரியல, ஏன்னா அது ஒரு 2-3 o'clock இருக்கும் போல. ஸோ கீழே விழுந்தப்ப வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருந்தோம். அவரு அன்கான்சியஸ்னால சத்தம் இருக்காது தானே. அவன் ஒரு ஆள் வந்து கத்தி கூச்சல் போட்டு எங்க அப்பா எல்லாரும் எழுப்பினோன்னதான் அவர் கீழே விழுந்துட்டாரு. அவர் அன்கான்சியஸ் போனதுல காது கிட்ட போய் அப்படி கத்தான், பிளட் ஃபுல்லா வந்துருச்சு. உண்மையாவே லேட் ஆயிருந்தா வந்து அவருக்கு இதுவாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே இன்னும் கொஞ்சம் அவருக்கு லைஃப் ஸ்பேனும் ஒரு அதிகம்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி தான். நம்ம ரொம்ப வந்து கேர் பண்ணி எப்படி இருக்கோமோ அந்த மாதிரிதான் அவங்களும் வளருவாங்க. இது நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். என் பாப்பா எல்லாம் பிறந்தப்ப டாக்டர் வந்து யாரும் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவன் வந்து ரொம்ப கீழே இருப்பான், அவன் கொஞ்சம் அசைஞ்சா கூட அவன் வந்து மேலேறி நின்னுப்பான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். லேப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான், பயங்கர பிளேஃபுல். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டாக் தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான். ஏன்னா அவன் விளையாடுறதே ஒரு 10 பேர் வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். டாக்ஸ் ஆர் பேசிக்காவே 27 சென்சரின்னு சொல்லுவாங்க. அவங்களால வந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரும்போதே அவங்க நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்களால தெரியும். அதுவும் லேப்லாம் வந்து அதெல்லாம் நல்லாவே தெரியும். நம்ம முகத்தை வச்சே நம்மளோட செருப்பு
ஓட ஸ்மெல் இருக்கு இல்லையா அந்த ஸ்லிப்பரோட ஸ்மெல்லையே நம்ம ஒரு நாள் ஃபுல்லா எங்க இருந்தோம் நமக்கு உடம்புல என்ன நோய் இருக்கு ஆக்சுவலி மேல ஏறி நின்னு இப்படி பார்க்கும்போது நம்மள எல்லாம் மூந்து பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கோன்றத அவன் ஃபீல் பண்ணிக்குவான் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோகமா இருந்த போது நாங்க இதெல்லாம் நிறைய ஃபீல் பண்ணிருக்கோம் அழுதுட்டு இப்படி திரும்பும் போது யாருமே இல்லையே அப்படின்னு தனியா இருக்கும் போது கண்டிப்பா அவன் பக்கத்துல இருக்கும் இல்ல ஃபேமிலியே நமக்கு இல்ல அப்படின்னா கூட ஒரு லேப் இருந்தா போதும் அவன் கேட்பான் நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கியா நல்லா இல்லையா உடம்பு எப்படி இருக்குன்னு அவன் கேட்பான் அவன் பாத்துப்பான் அவனை பார்த்து அவனோட இருக்கும் போதே நம்ம செம்ம ஹாப்பி ஆயிருவோம் டாக்ஸுக்கு வந்து அந்த ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கப்ப மனுஷங்களை விட நல்ல குவாலிட்டி இருக்கு நாங்க நம்பர் குட்டில இருந்து வளர்க்குறீங்களே எப்படிலாம் அதை டேக் கேர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா சோ ஒரு பப்பி வாங்குறாங்க எப்படி டேக் கேர் பண்றது புதுசா தான் நிறைய பேர் இப்ப வாங்க ஆசைப்படுறாங்க சில பேர் நல்லா வெல்தா இருப்பாங்க சோ அவங்களால பெடிகிரி அப்புறம் மேல டாக் ஃபுட் வந்து பண்ண முடியும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க டாக் வாங்குறது அவங்க எப்படி அவ்வளவு அஃபோர்ட் பண்ணுவாங்க இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க சரியா அந்த குழந்தைக்கு நம்ம எல்லாத்தையும் கொடுத்து தானே வளர்ப்போம் ஒரே ஒரு விஷயம் தான் இவனுங்களுக்கு உப்பு போட மாட்டோம் காரம் போட மாட்டோம் மத்தபடி இவனுங்களுக்கு எல்லாமே கொடுப்போம் டெய்லி கண்டிப்பா இவனு அவனே கதவை கொடுத்தா அவனோட ஸ்கின்னுக்கு நல்லது சாஃப்ட் நேச்சரா இருப்பான் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கா முக்கியமா உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் தான் அதிகமா அந்த ஹேர் ஃபால் இந்த ஸ்கின் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயம் தான் அதிகம் அவங்களுக்கு முக்கியமா எல்லாரும் நான் லேப்னா குண்டா இருக்கணும் லேப்னாலே இப்படிதான் இருக்கும் ஏன்னா நிறைய சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய சாப்பிடுவோம் ஏன்னா சின்ன வயசுல கண்டிப்பா நிறைய ஒரு செகண்ட் கூட ஸ்டாப் பண்ண முடியாது அந்த அளவுக்கு என்ன கொடுத்தாலும் அது என்ன தனியா வயிறு இப்படி இருக்கும் ஆள் இப்படி இருப்பாங்க விழுந்துரும் அப்படியே பிளக் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து அப்படிதான் இருப்பாங்களே எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க வெயிட் போட்டாதான் லேப்ன்றது உண்மையாவே லேபை வந்து ரொம்ப நேசிக்கிறவங்க வந்து வெயிட் அதிகமா போட்டாதான் லேப்னு நினைச்சா வந்து இப்ப நம்ம ரொம்ப குண்டானா நமக்கு என்ன வியாதிலாம் இருக்கும் த சேம் திங் தே ஆல்சோ ஹேவ் அவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கும் டயபெட்டிஸ் வரும் அவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் வரும் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொன்னாங்க ஒருத்தவங்க வீட்டில் வந்து தே ஆர் டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்மளை மாதிரியே அவங்களுக்கும் வரும் நான் அதுவும் எங்கள் பர்டிகுலர் எங்கள் டாக்டர்கிட்ட வந்து அவர் சொல்றது வந்து அவன் உண்மையாக உங்களோட அதிகமாக ரொம்ப வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு ஒரே விஷயம் நமக்கு ஆவாங்கன்னு எங்க கூட எத்தனை வருஷம் முடிஞ்சா 100 வருஷம் கூட இருன்ற பேராசை கூட இருக்கும் ரொம்ப வெயிட் போட வச்சோம்னா ஃபர்ஸ்ட் திங் லேபுக்கு வந்து நிறைய ரொம்ப பிளேஃபுல் ஆனா நீங்க அதிகமா பாருங்க வெயிட் போட்டோடனே வாக்கிங் வந்து ஒரு ரோடு தாண்டறப்பே வந்து படுத்துரும் ஓவர் வெயிட் போட்டோன்னு ஆனா வெயிட் போடாம கரெக்டா மெயின்டைன் பண்றவங்க பாருங்க ஐயோ வாக்கிங் 1 hour 2 hoursனா கூட டயர்டே ஆகாது அந்த அளவுக்கு அதால வந்து அதுக்கு எனர்ஜி இருக்கும் ரெண்டாவது வந்து ஓவர் வெயிட் போட்டாலே இப்படி சேர்ல ஏறி கூட அதில் உட்கார முடியாது ரொம்ப கஷ்டப்படும் வாயிலா ஜீவன்றப்ப எப்படி சொல்லலாம் நம்மள மாதிரி வாயை திறந்து முடியல கொஞ்சம் வந்து யாரா பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல சோ அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப முக்கியம் லைஃப் ஸ்பேன் கண்டிப்பா கம்மியாகுங்கிறதுதான் உண்மையான விஷயம் ரொம்ப பத்திரமா நம்ம பாத்துக்கணும் லைக் வந்து வெஜ்ஜீஸும் வந்து அதிகமா இருக்கும் டாக் ஃபுட் எப்படின்னா நமக்கு எப்படி வந்து நம்மளோட ஃபுட்டை சாப்பிட்றதுங்கிறது நம்ம ஸ்ட்ரென்த் மாதிரி டாக் ஃபுட்டும் ஒரு விதமான வந்து அவங்களுக்கு ஒரு மெடிசன் அதுவும் இருக்கணும் நம்மளோட காய்கறின்றது நமக்கே ரொம்ப நல்லது சோ அவங்களுக்கு அதுவும் இருக்கணும் ப்ரோட்டீன் கண்டென்ட் நான்வெஜ் எல்லாமே இருக்கும் பழக்கி வச்சிருந்தோம்னா ஒருவேளை மாத்திரப்ப அது ரொம்ப கஷ்டப்படும் இப்போ எக்ஸசைஸ்லாம் கொடுக்குறீங்களா ஆமாம் டெய்லி கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறதுலாம் டு பி ஃப்ரங்க் சொன்னால் கம்மியாக பண்ணுறோம் பட் ஆனால் லேபுக்கு வந்து அதிகமாக ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க வாக்கிங் பிளேயிங் லேப் கிட்ட அதிகமாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பேசுகிறதே வந்து அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஒரு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவராது விளையாடினா தான் அது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் சாம்பியன்ஸ்லாம் எதுக்கு இருப்பாங்கன்னா அவங்களோட அந்த அப்பா அம்மாவோட சர்டிஃபிகேட்ஸ் வச்சு நம்ம வளர்க்க போகிறோம் இல்லையா அந்த பெட்டையும் நம்ம இந்த மாதிரி கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கிறவங்க ஏன்னா நார்மலி சாம்பியன்ஷிப்புன்றது நமக்கு பரம்பரையாக அப்படியே வந்துட்டே இருக்கிறனால தான் அந்த அதிலே எடுப்பாங்க இல்லைனா ஒரு சில பேருக்கு ரொம்ப வந்து டாக் ஷோலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் வெளியில் கொண்டு போய் பண்ணணுன்ற ஆசைகளும் இருப்பாங்க ஸோ அதனால கூட வந்து சாம்பியன்ஸ் இதெல்லாம் எடுப்பாங்க ரெண்டாவது பர்ஃபெக்ட் பிரீடுன்றது ரொம்ப முக்கியம் பிகாஸ் வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து
லேப்னு சொல்லி கிராஸ் பிரீட கொடுத்துட்டாங்க. அது என்டையர்லி வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா லேப் குட்டி வந்து எல்லா குட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. கிராஸ் பிரீட வந்து உடனே அது கிராஸ் பிரீட்னு நமக்கு தெரியாது, வளர்ந்தோன்னதான், ஏன்னா உடம்பு ஒரே மாதிரி தான். ஆனா அவங்க கண்டுபிடிக்கிற நம்மளோட வந்து நோஸும் ஹெட்டை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. லேப்னாலே ஹெட் வந்து இப்படி இருக்கும், இட் வில் எக்ஸிஸ்ட். அந்த நோஸ்லயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, அப்படிதான் வந்து பெர்ஃபெக்ட் பிரீட் அப்படின்னு எடுக்கிறோம். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? ஒரு பிட் டிஃபரன்ஸ். அக்ரெசிவ்னஸ், அக்ரெசிவ் லேம்புக்கு அக்ரெசிவ்னஸ் நார்மலாவே கிடையாது, பட் ஆனா இப்ப கிராஸ் பிரீட்னா யூஸ் பாருங்களேன், அதுக்கு அக்ரெசிவ்னஸ் இருக்கும். அதோட டீத் கூட வேற மாதிரிதான் இருக்கும், லிப்ஸ் கூட நிறைய சொல்லுவாங்க, அதோட லிப்போட அந்த இது கூட நிறைய ஷேப் வந்து மாறும். எல்லாமே ஷேப் தான் ரொம்ப முக்கியம். ஹெட் வந்து இப்படி இருக்கும்ல, அதெல்லாம் மாறிடும். கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம், அது வந்து கிராஸ் தான் அப்படின்ட்டு. ஓகே, சோ ஒரிஜினலா பாத்து எடுக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்றீங்க. ரொம்ப நல்லது. உண்மையா யாராவது கரெக்டான பிரீடர்ஸ் இருந்தா அவங்க கரெக்டா தான் சேல் பண்ணுவாங்க. இப் நாட், நம்ம யாராலையுமே நீங்க வந்து 50,000 இல்ல 100,000 கொடுத்து எடுத்தா கூட வி காண்ட் அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகே, இப்ப நல்ல பிரீடர்ஸ் கிட்ட எடுக்கிறாங்கன்னா வாட் வில் பி த பிரைஸ், ஒரு பெஸ்ட் பிரைஸ் நீங்க நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி இட் வில் பி கண்டிப்பா 15 அபவ். நீங்க 10 அபவ் எடுத்தா இந்த மாதிரி இருக்கும், 15 அபவ் எடுத்தா சாம்பியன்ஷிப்க்கு மேல போகும். 20 அபவ் நிறைய இருக்கு. நான் வந்து 25, 35, 40, 50 பாக்குறப்ப நான் பிக்சரே பாத்துருக்கேன். ஹெட் வந்து அந்த அளவுக்கு, அதோட காதோட மெஷர்மெண்ட் இருக்குன்றாங்க, வாலோட மெஷர்மெண்ட் இவ்வளவுதான் இருக்கணும், காலோட டெக்சர் த லிம்ஸ் வந்து இப்படிதான் வரணும் அப்படின்றது கூட முதற்கொண்டு இட் டிஃபர்ஸ். அதனாலதான் அந்த காஸ்ட் ஹை ஆகும். அந்த அளவுக்கு அதோட லுக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இம்போர்டட் லேப்ரடார்ஸ்ன்றப்ப ஹைட் அதிகம். நம்ம ஊர்ல வந்து நிறைய கிராஸ் எல்லாம் பண்ணனால ஹைட் கம்மியா இருக்கு, ஆனா ஹைட் ரொம்ப அதிகமாகும். டாக் லவர்ஸ், ரொம்ப டாக் லவர்ஸ் கண்டிப்பா அத நாய் அப்படின்னு ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சும்மா யூடியூப் ஸ்க்ரால் பண்ணும்போது உங்க வீடியோ யாராவது பாப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஸ்பெசிபிக்கா சொல்றேன், நாய் தானே அப்படி பாக்காதீங்க, மனுஷனை விட ஒரு படி மேல் தான் டாக். எனக்கு பேசிக்கா டாக்னுலாம் சொல்ல பிடிக்காது, ஸ்ட்ரீட் டாக் கூட நாங்களாம் பேர் வச்சிருக்கோம். ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங். அத அளவுக்கு கண்டிப்பா நம்ம மேல பாசம் இங்கே இருக்கு. நம்ம செத்துட்டா நம்ம அப்பா அம்மா கூட சாக மாட்டாங்க, கண்டிப்பா டாக் செத்துரும். இப்ப என் சிஸ்டரோ இல்ல நானோ இல்ல அப்படின்னா எங்க விஷ்ணு மதன் வந்து குடிச்சு போயிடுவாங்க, எங்க மதன் சாப்பிட மாட்டான். அந்த ஜன்னல்ல நின்று இவ வர்றதுக்காக ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணியிருக்கோம், அங்கேயே உட்காந்துருந்தான். இந்த மாதிரி கண்டிப்பா யாரும் வாசல்ல சேர் போட்டு கூட உட்கார மாட்டாங்க, ஈவன் ஹஸ்பண்டா இருக்கட்டும் வைஃபா இருக்கட்டும் அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி. டாக் வெறியர்களுக்கு புரியும், சும்மா ஷோக்குன்னு வளர்க்காம நம்ம வீட்டுல ஒரு ஆள் சேல் இப்படின்ற கான்செப்ட், பிசினஸ் மைண்டடா இல்லாம எப்படி நமக்கு இன்னொரு பாப்பாவோ அந்த மாதிரி தான் டாக்ஸ். அப்படி வளர்க்குறவங்களுக்கு அது புரியும், அவங்களுக்காக தான் எங்க கேரியர், அவங்களுக்காக மட்டும்தான் நாங்க. என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க? நாங்க தானே அவனோட ஹைட் அண்ட் சீக். அதுக்கப்புறம் ஏன்னா நாங்க நார்மலா எப்படின்னா ஹைட் அண்ட் சீக் வந்து கண்ணெல்லாம் இப்படி மூடிட்டுப்போம், மூடிட்டு போய் ஒளிஞ்சிருவாங்க, குரல் மட்டும் கொடுப்போம், அவன் ஃபுல்லா தேடி 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 போய் கண்டுபிடிப்பான். சென் தென் இந்த மாதிரி இந்த ட்ரீட்ஸ் வந்து இப்படி எந்த கையில இருக்கு அப்படின்னு சொல்லி தொட சொல்லுவோம், இல்லைன்னா காமிக்க சொல்லுவோம். அந்த மாதிரி அவனே எடுத்து அது கரெக்டா பண்ணிட்டானா அதுக்கு ட்ரீட் கொடுக்கறது. சோ அந்த மாதிரி ஸ்மெல் பண்ற இந்த மாதிரி கேம்ஸ், ஆனா அதிகமா பால் ஓடணும், அதிகமா என்ன ரொம்ப ராஷா விளையாடணும், அப்படி பண்ணா பண்ணு ஓடி குதிச்சு அப்படிலாம் விளையாடணும். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் வந்து நம்புறேன். ஸோ என்னோட தம்பியுடைய சாங் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு கவர் சாங். ஸோ அதோட லிங்க் நான் வந்து இங்கே ஐ பட்டனில் தரேன். ஸோ அதையும் பார்த்து அவன் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய விளாக்ஸோட நான் வந்து உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு என்ன டாக் விளாக்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ டாடா, பை பாய், சி யூ.